அமைந்தும் நீர் இல்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்தன் விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது. அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர். அவர் மகா நீதிபரர். அவர் ஒடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவர் நீதிபரர். அவர் ஒடுக்க மாட்டார். உலகத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா ஐஸ்வர்யவான்களுக்கு, பதவியில் இருக்கிறவர்களுக்கு, படித்தவர்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். ஆனால் ஏழையானவனுக்கு, படிக்காதவனுக்கு, வருமானம் இல்லாதவனுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அதாவது நீங்கள் பொய் பேசினாலும் கபடு செஞ்சாலும் உங்கள்கிட்ட பணம் இருந்தால் உங்களுக்கு மரியாதை உண்டு. ஆனால் உண்மையாக இருக்கும் போது அவர்களுக்கு பணம் இல்லாததுனால மரியாதை இல்லை. ஒரு சிலர் பாருங்க, அவங்ககிட்ட ஒண்ணுமே இருக்காதன பெருமையான வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருப்பாங்க. தங்களை பெரிய ஆட்களை போல காட்டிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு மனிதர்கள் மரியாதை கொடுப்பாங்க. ஆனா ஒரு சிலர் பாருங்க, தாழ்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்களை ஜனங்களால புரிந்து கொள்ளவே முடியாது. டிக்கி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க உண்மையையும் உங்க தாழ்மையையும் கர்த்தர் இன்றைக்கு கனம் பண்ணும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவான். இன்றைக்கு குடும்பத்தின் நபர்களின் மத்தியில் உங்களை கொஞ்சம் தாழ்த்துங்க. சின்ன சின்ன விஷயத்துல உண்மையாக இருந்து பாருங்க. ஒருவேளை உங்கள் சொந்த குடும்பத்தின் மத்தியில் உங்களுக்கு இன்றைக்கு கனம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாட்கள் வரும், தேவன் உங்களை உயர்த்தும் பொழுது, தேவன் உங்களுடைய சிரசை உயர்த்தும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்யும் பொழுது ஜனங்களும் ஜாதிகளும் ஆச்சரியப்படுவார்கள். சொந்த குடும்பம் ஆச்சரியப்படும். உண்மையாக இருந்தது நிமித்தம், கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்தது நிமித்தம், தன்னை தாழ்த்தினது நிமித்தம் கர்த்தர் இவர்களை உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்லி ஜனங்கள் ஆச்சரியப்படும்படி கர்த்தர் இந்த நாட்களில் உங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளப்பா இன்றைக்கு எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். கிறிஸ்துவின் ஜீவன் இப்பொழுது இவர்களுக்குள் இறங்கி வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவர்களுடைய பாதைகளில் இருக்கிற மலைகளை கர்த்தர்ந்த நாட்களில் ஆண்டவரே பாதைகளாக்குங்கப்பா, வழிகளாக்குங்க ஆண்டவரே. எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை ஊற்றப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Have a blessed day. இரவு நேரத்தில் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், உலகம் எல்லாம் அமைதியாகிவிடும். உலகத்தில் எல்லாரும் உறங்கி விடுவார்கள். இப்படிப்பட்ட நேரங்களிலே, இரவு நேரங்களிலே போராடி ஜெபிக்கிற ஒரு ஜப அபிஷேகம் நமக்குள் இருக்கும் பொழுது சத்துருடைய வல்லமைகளை உடைத்து புதிய எல்லைகளுக்குள் நாம் செல்ல இரவு நேர ஜபம் நமக்கு உதவியாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இரவு 12 மணி மேல் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது சத்துருடைய அலங்கங்களை இடித்து தள்ளுகிற ஒரு கிருபையை கொடுக்கிறார்.